புருஷார்த்தங்களில் முதலாவதான தர்மம் என்பதை பற்றி கடைசியில் சொல்கிறேன் எந்த காரியம் செய்தால் நல்லதோ அது தர்மம் எந்த காரியத்தை செய்தால் நல்லதோ அது தர்மம் எந்த காரியம் செய்தால் தமிழில் அறம் செய்ய விரும்பு என்று முதலில் சொன்னார்கள் நல்லதாக செய்வதெல்லாமே தர்மம் என்றாலும் பொதுவிலே தர்மம் என்பது ஈகைக்கே வார்த்தையாக இருக்கிறது தர்மம் போடப்பா தர்மத்தாயே என்றுதான் பிச்சைக்காரர்கள் யாசிக்கிறார்கள் தான தர்மம் என்று சேர்த்தே சொல்கிறோம் தமிழிலும் தான சாசனங்களை அறக்கட்டளை என்றே சொல்லுகிறார்கள் இப்படி பார்த்தால் நம் பொருளை அர்த்தத்தை இன்னொருத்தருக்கு கொடுப்பது தர்மம் ஆனால் இப்படி கொடுப்பதற்கு வேண்டிய பொருள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதோட நிறுத்திட்டு நிறுத்தி நின்று மேற்கொண்டு இந்த விஷயத்துக்கு மேலே பார்ப்போம் புருஷார்த்தங்களில் முதலாவதான த முதலாவதானது தர்மம் தர்மார்த்த காம மோக்ஷம் அதை நான் இப்போ கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் எந்த காரியத்தை செய்கிறோமோ செய்தால் நல்லதோ அது பேர் தர்மம் அப்படின்னு சொல்கிறேன் எந்த காரியத்தை செய்கிறது நல்லதோ அது பேர் தர்மம் இப்போது நாம் நான் நினைக்கிறோம் தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவாளுக்கு ரொம்ப பேசிக்காக வச்சுப்போமே தர்மம்னா என்ன அப்படின்னா இன்னொருத்தருக்கு உபதிரவம் இல்லாமல் இருக்கிறது பெரிய தர்மம் அடுத்தது ரெண்டாவது மற்றவாளுக்கு பரோபகாரம் மற்றவாளுக்கு உபகாரம் பண்ணுறது ரெண்டாவது தர்மம் என்ன வேதமே சொல்றது பரேஹே ஷாம் உபகாரார்த்தம் எஜ்ஜீவ தி சஜீவ தி அப்படின்னு சொல்கிறது இந்த சரீரமே மற்றவாளுக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கு இந்த ஜீவனேத்துக்காக தான் கொடுத்துருக்கு அப்போது நாம் என்ன நினைக்கிறோம் எல் எல்லோரும் நம்மக்கிட்ட அன்பாக பழகணும் எல்லாரும் நமக்கு அனுகூலமாக இருக்கணும் எல்லாரும் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா அதுக்கு நாம் வேறு ஒன்று பண்ணணும் எல்லாம் நம்ம எல்லாரும் நம்மக்கிட்ட அன்பாக பழகணும்னா முதல்ல நாம் மற்றபாக்கிட்ட அன்பாக பழகணும் எல்லாரும் நமக்கு நல்லதை செய்யணும் பிரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாம் முதல்ல எல்லாருக்கும் முதல்ல நாமும்னு சொல்கிறார் அப்படி சொல்ல வேண்டாம் நாம் முதல்ல முதல்ல நாம் அவளுக்கு பிரியமாக பேசணும் நல்லதை பண்ணணும் நான் உங்கள்கிட்ட பிரியமாக பேசினா நீங்கள் என்கிட்ட சண்டை போட வரையில் நான் உங்கள்கிட்ட பிரியமாக பேசிட்டேன்னாக்கா நீ எங்கிட்ட சண்டை போடுவே என்னப்பா நான் சண்டை போடலான்னு போட்டேன் என்னமோ வெ வெள்ளை கொடையை காமிச்சிட்டா ஆகணும் சமாதானம் போய்ட்டு சமாதானமாக செஞ்சுட்டையா தெரியாது அந்த இடத்துல ஏன் அப்படின்னா இப்போது ஒரு கண்ணாடியில் ஒரு முன்னாடி ஒரு மாடு நிற்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணாடி முன்னாடி ஒரு மாடு நிற்கிறது இப்போ தான் பொறு இது தான் திருஷ்டாந்தமாக சொல்லுவாள் அந்த மாடு என்ன பண்ணும் எண்ணூறு மாடு வந்துருத்துன்னு அந்த போய் கண்ணாடியை முட்டும் அதுக்கு நாம் தான் அங்கே இருக்கோம்னு தெரியாது கதைகள்லாம் நம்ம படிச்சுருக்கோமே ஒரு க குளத்தில் ஜலம் இருக்கும் அந்த சிங்கம் போய் அதை எட்டி பார்க்கும் நரியும் பக்கத்தில் இருக்கும் ஆனால் சிங்கத்தை அதை பார்த்த உடனே எண்ணூறு நம்ம காட்டில் எண்ணூறு ராஜாவான்னு சொல்லி அது தன்னையே எண்ணூறு சிங்கம் நினச்சிட்டு ஜலத்தில் குதிச்சிடும் நரி தப்பிச்சு போயிடும் இப்படிலாம் நரியோடைய கதைகளை பற்றி நம்ம நிறையா சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி மாடு கண்ணாடியை பார்த்த உடனே என்ன தோணும் அது எண்ணூறு மாடுன்னு நினச்சிட்டு அதை போய் சண்டைக்கு முட்டத்துக்கு போகும் ஆனால் மனுஷன் இருக்கானே நாம் போய் கண்ணாடியை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எண்ணூறு மனுஷன் நினைப்போமோ நாம தான் அதுன்னு நினச்சிப்போம் இதை அப்படியே கண்ணாடியை நவுத்துட்டு நானும் நீங்களமாக போது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன் நான் பார்க்கும்போது உங்களை பார்க்கும் பொழுது நான் தான் நீங்கள் நினச்சிட்டே இல்லை நீங்கள் என்னை பொழுது நீங்கள் தான் நானும் நினச்சிட்டே இல்லை உங்கள்கிட்டயே நீங்கள் சண்டை போட்டு போயிலோ இதை இந்த உதாரணத்தை பல இடங்களில் கொடுத்துருக்கா பெரியவாலும் தர்ம தர்மத்தின் குரல் இதை தெய்வத்தின் குரலில் கொடுத்துட்டு வந்திருக்க பின்னாடி கொடுக்குறேன் பெரியவா சொல்லாத சப்ஜெக்டே கிடையாது இன்றைக்கி ஒரு உபன்யாசம்னு ஏதோ ஒரு பேரில் நான்லாம் ஒரு மைக்கில் உட்காந்து பேசுகிறேன்னு சொன்னால் வேறு யாருமே கிடையாது தெய்வத்தின் குரல் மட்டும்தான் பெரிவா மட்டும்தான் பல விஷயங்கள் கோட் பண்ணி எடுக்கிறோன்னு சொன்னால் மூலாதாரம் முழுக்க 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 மூலம் தான் எப்படி பேசணுங்கிறதான ஒரு ப்ராக்டிஸ் கூட உங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னா எல்லாம் தெய்வத்தின் குரல் தான் தெய்வத்தின் குரலை படிச்சுட்டா நீங்கள் சயின்டிஸ்டாக போயிடலாம் தெய்வத்தின் குரலை படிச்சுட்டா நீங்கள் வேதாந்தியாக எல்லாம் தெய்வத்தின் குரூவில் படிச்சுட்டா நீங்கள் பெரிய யஜ்யானுஷ்டானம் பண்ணுறோன்னா எல்லாம் படிக்க வேண்டிய முறையில் படித்தா தான் ஆக முடியும் நீங்கள் சும்மா ஒரு புஸ்தகமாக ரேண்டமாக சும்மா திருப்பி இன்றைக்கி ஒரு பத்து பக்கம் படித்தோன்னு நினைக்காம நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதமாக படிக்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பக்கம்தான் தாண்டி இருக்கும் அளவுக்கு நான் உட்காந்து அரட்டடிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு என்னமோ தெரியல ஆனால் இப்படி படிக்கிறதே எனக்கு ரொம்ப வேகமாக படிக்கிறோமோன்னு தோன்றுறது நானும் முயற்சி பண்ணி எப்படியாவது தெய்வத்தின் குரலை ஏழு வால்யமும் படிச்சிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன் தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை வாங்கி கிட்டத்தட்ட பதினே பதினாறு வருஷம் ஆறுது என்னால் படித்து முடிய முடிக்க முடிக்க முடியலை இன்னும் இன்னும் படித்து முடிக்க முடியலை பதினாறு வருஷம் ஒரு தடவை கூட இன்னும் படித்து முடிக்க முடியலை ஏன்னா இந்த பக்கம் படித்தா உடனே எங்கேயோ புத்தி போயிகிட்டே இருக்குது எங்கேயோன்ன வேறு எங்கேயோ இல்லை இவர் எங்கே சொல்கிறாரோ எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை கனெக்ஷன் போகிறது திரும்பவும் ரிவர்ஸ் பண்ணி முன்னாடி பக்கத்துக்கே மறுபடியும் வரேன் இந்த மாதிரி ஆறுது எனக்கு படிக்க என்னமோ தெரியல ஆனால் ஒருத்தர் படித்து பாருங்க இந்த மாதிரியான ஒரு பொக்கிஷமான ஒரு சப்த காண்டம் வேதத்தில் சப்த காண்டம் மாதிரி மோட்சத்துக்கு சப்த மோட்ச மாதிரி மாதிரி தெய்வத்தினுற மாதிரி ஒன்று இருக்கவே இருக்காது அபூத்தமான மகிஷத்துக்கு இந்த மனுஷியனுக்கு எப்படி கண்ணாடியில் மிருகங்கள் பார்த்து அது வேறு மிருகம்னு நினச்சின்னா சண்டை போட்டதோ மனுஷியன் பார்த்து இதுவன் நாம தான்னு ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னடா இருந்ததுன்னா அதுக்கு புத்தி இல்லை இதுக்கு புத்தி இருக்குது அவ்வளோதான் விஷயம் அவ்வளோதான் விஷயம் புத்தி இருக்கிறதுனால அதை ஆராய்ந்து புரிஞ்சுன்ட்டான் புத்தி இல்லாததுனால புரிஞ்சிக்கல இந்த புரிஞ்சிக்கிற பக்குவத்தை பகவான் வேதம் வேதாந்தம் படிக்காமலேயே நம்ம சரீரத்துக்குள்ளே விட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் இல்லையா ஒரு குழந்தைய வேதம் படித்ததோ வேதாந்தம் படித்ததோ கண்ணாடி முன்னாடி காமிச்சு இது யாரு பாப்பா சொல்லுமா சொல்லாதா எப்படி தெரிஞ்சது அதுக்கு எண்ணூறு பாப்பான்னு சொல்ல தெரியலையே தன்னை காட்டிக்குது பாப்பா எப்படி சொல்கிறது வேற இல்லை நான் தான் எப்படி சொல்லித்து அப்போ பிறக்கும் பொழுதே உள்ளுக்குள்ளே நமக்கு எல்லாருக்கும் இந்த ஞானம் இருக்குது முதல் நாள் உபன்யாசத்துலேருந்து நான் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன் பல இடங்களில் சொல்லிகிட்டு உண்மையிலேயே நம்ம எல்லாருமே மோக்ஷத்துக்கான உடையவர்கள் தான் மோக்ஷோபாய்கள் தான் நம்ம எல்லாம் ஞானத்தை உடை அடைந்தவர்கள் தான் ஆனால் நம்மக்கிட்ட ஞானம் இருக்குங்கிறதை நாம் என்ன ரியலைஸ் பண்ணலைங்கிறது தான் காரணம் அதுதான் உண்மை என்றைக்கு ரியலைஸ் பண்ணிட்டோமோ நம்ம தான் ச நம்ம சக்சஸ் நம்ம தான் ஞானிகள் ஞானி தனியால்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அப்போது இந்த தர்மம் அப்படிங்கிறத பற்றி கடைசியாக சொல்கிறேன்னு ஆரம்பித்தார் இல்லையா எந்த காரியம் செய்தால் நல்லதோ அது தர்மம் அப்போ எந்த காரியம் செய்தால் நல்லது மர்த்தவாளுக்கு பரோபகாரமாக இருக்கிறது தான் தர்மம் அதுதான் நல்லது நான் நீங்கிற வேறுபாடு இல்லாமல் நாங்கிற எண்ணத்தோட யூனிட்டியாக இருக்கிறது தான் தர்மம் சமீபத்தில் ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஆல் இண்டியா ரேடியோவில் மகாபெரிவா கொடுத்ததான ஒரு ஆடியோ ஒன்று நேற்றுக்கு கேட்க கிடச்சிது அதில் பெரியவா சொல்லின்னு வர யுத்தம் பண்ணுற இடத்துக்கு சொல்கிறார் நீ எப்படி எப்படிலாம் அவங்கிறார் இதில் ஆர்மியில் அவெல்லாம் யுத்தம் பண்ணுறாங்கிறதுனால நாம்லாம் இங்கே நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கின்னு இருக்கக்கூடாது இங்கே தேசம் துர்பிக்ஷத்தில் இருக்குது ரெண்டு வேளை சாப்பிட்றவா சாப்பாடாக குறைச்சுட்டா அடுத்த வாளுக்கு சாப்பாடு கிடைக்கும் தானிய அரிசியை மட்டுமே சாப்பிட்றவா வேறு சில தானியங்களையும் சாப்பிட்டோமானால் அரிசி எண்ணூறு நாலு பேருக்கு கிடைக்கும் எவ்வளோ பற்றாக்குறை இருந்திருக்கு இவர் ஸ்பீச் இல்லைன்னா நமக்கு இது தெரியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸில் இதெல்லாம் காட்டவே இல்லை இன்றைக்கி காட்ட மாட்டா இனிமேலாம் காட்ட மாட்டா இனிமேல் வந்து காட்ட போகிறோன்னு ரொம்ப ஆச்சரியம் யுத்தங்கள் காலத்தில் நம்ம தேசம் அவ்வளோ திருபிக்ஷமாக இருந்திருக்கு ஒரு மாதிரி நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் நாம் இங்கெல்லாம் உட்காந்து ஜபங்கள் பண்ணணும் நல்ல எண்ணங்களோட பரவ பழகணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திரவியத்தை ஒருவேளை பட்னி கடந்தாவது அந்த திரவியத்தை இங்கேருந்து இல்லாத ஊருக்கு அனுப்பி வைக்கணும் ஆர்மி ஃபோர்ஸ் அங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த திரவியத்தை அங்கே அனுப்பி வைக்கணும் நிலங்கள் இருக்கிறவா நிலத்தை வேஸ்ட் அடிக்காமல் கொஞ்சமாவது ஒரு கரிகாவோ சிறுதானியங்களோவோ அதாவது விதைச்சி அதை உண்டாக்கி பயிரிட்டு கொண்டு போய் நாலு பேருக்கு கொடுக்கணும் நிலத்தை வச்சுன்னு யாரும் சும்மா இருக்காதிங்கோ சரீரத்தை வச்சுன்னு சும்மா இருக்காதிங்கோ மனசை வச்சுன்னு சும்மா இருக்காதிங்கோ நீங்கள்லாம் இங்கேருந்து இந்த மாதிரி யுத்தம் பண்ணுங்கோ நீங்கள் பண்ணக்கூடிய நாமெல்லாம் பண்ணக்கூடிய பக்தியான யுத்தமானது எதிராளியாக இருக்கக்கூடியதான வாரப்போ சைனா வாரக்கு அந்த சமயத்தில் அவளுக்கு கூட நாம் நம்மளை எவ்வளோ தூரம் எவ்வளோ அநீதியோகோ நம்மளை எவ்வளோ சிரமப்படுத்தி எவ்வளோ தூரம் பண்ணியிருந்தால் கூட அவளுக்கு அந்த புத்தியெல்லாம் போய் இந்த யுத்தமெல்லாம் நின்று போய் இனிமே லோகத்தில் ஆஜீவ பரியந்தம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் யுத்தமே இல்லாம எல்லாரும் சௌக்கியமா வாழணும்னு ஆசைப்படுங்க எதிர்க்க அடிக்க வர்றவனுக்கு கூட நல்ல புத்தி வரணும் நமக்கு துவேஷம் இருக்கவே கூடாது நமக்கு சத்ருங்கிறதே இருக்கவே கூடாது சத்ருக்களுடைய சத்ருத்துவம் போயிடுச்சோம்னா சத்ரு எங்கேருந்து இருக்க போறார் நீங்கள் எனக்கு சத்ரு அப்படின்னா எதனால் என்ன சத்ருத்துவம் உங்கள்கிட்ட எம்மேல காழ்ப்புணர்ச்சி கோபம் இருக்குது அது போயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எனக்கு சத்ரு கிடையாது இப்போ சத்ருத்துவத்தை தான் அழிக்கணுமே தவிர சத்ருவா அழிக்கக்கூடாது இப்படியே ஒத்துரோ அழிச்சுட்டே இருந்தால் எல்லாமே அழிஞ்சு விடுவோம் அப்புறம் யாருமே மனுஷாலே இருக்க மாட்டா இப்போ எல்லாருமே எல்லாருமே சத்ருவாக இருக்கும் நமக்கு நாமே சத்ருவாக இருக்கும் அது வேறு பெரிய விஷயமா இருக்குது அப்புறம் நமக்கு நாமே ஆத்மஹத்தி பண்ணிக்க வேண்டியது அப்புறம் அப்படியாகி போயிடும் அப்போ மற்றவளுக்கு எது நல்லது பண்ணுறோமோ அது தர்மம் இதை அறம் செய்ய விரும்பு என்ற முதலில் சொன்னார்கள் நல்லதாக செய்வதெல்லாமே தர்மம் என்றாலும் பொதுவில் தர்மம் அப்படிங்கிறது அடுத்த வாளுக்கு கொடுக்கறது தர்மம் அப்படின்னு சொல்லி தான தர்மம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறார் இந்த தான தர்மத்துக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் வித் எக்ஸ்பெக்டேஷன் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொடுக்கறது தானம் தர்மம் ரெண்டுமே நம்ம கையிலேருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் எக்ஸ்பெக்டேஷனோடு கொடுத்தா அது தானம் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொடுத்தோமானா அது தர்மம் தர்மத்துக்கு பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது தானத்துக்கு பிரதிபலன் எதிர்பார்க்கணும் நல்ல பாத்திரத்தில் தானம் பண்ணால் தான் அதனால் ஒரு புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியத்தினால நமக்கு பாப்பம் போகும் பாப்பத்தை போச்சுன்னா ஜென்மா கிடைக்காமல் இருக்கும் இல்லையா அது தானம் அதனால தான் தானத்தை சத்பாத்திரத்தில் கொடுன்னு முதல்ல நம்ம படித்தோம் இல்லையா தர்மங்கிறது எதிரே பார்க்க கூடாது யாருன்னே பார்க்க கூடாது மனுஷியாளுக்குள்ள மனுஷியால் பரஸ்பரம் ஜாதி மதங்கள் கூட பார்க்கக்கூடாது எதுவுமே பார்க்க கூடாது அடுத்த வாழ்க்கை கொடுக்கணுமானா கொடுத்துடணும் இது மிருகங்களுக்கு கொடுக்கணுமானா மிருகங்களுக்கு கொடுத்துடணும் நாம் எல்லா இடங்கள்லேயும் கிணறு கோலம் எல்லாத்தையும் மூடியாச்சு சார் நல்லா இந்த விஷயத்தில் நம்ம எத்தனை பேர் யோசிக்கிற பெரியவா சொல்ல விஷயத்தில் எல்லாத்தையும் மூடியாச்சு நமக்கு ஜலம் வேணும் கீழந்து போர் போட்டு பை படித்து ஜலம் எடுத்துக்கிறோம் அந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணும் அதுக்கு ஜலத்துக்கு எங்கே போய் நிற்கும் நீங்கள் இந்த மலைகள் பக்கம்லாம் நீங்கள் போனேன்னா குரங்குகள்லாம் ஜலம் இல்லாமல் தவிக்கிறது பறவைகள்லாம் ஜலம் இல்லாமல் தவிக்கிறது எல்லா ஜலாசயமும் மூடி எடுத்து தர்மம் இல்லாதனால எங்கேயுமே ஜலம் தேங்கி நிற்க மாட்டேங்கிறது இல்லையா அப்போ அங்கே அவளுக்கும் கொடுக்குறோம் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கறது தர்மம் நான் இன்றைக்கி தனம் கொடுத்தேன் நாளைக்கு அந்த குரங்கு எனக்கு வாழாட்டுவான்னு கேட்டால் நடக்கு நடக்குமா அது அதோடைய புத்தி தான் காட்டும் நான் யாருந்தால் வாழாட்டும் குரங்கு புத்தி காட்டும் அதோடைய புத்தி தான் காட்டும் கையில் வச்சுருந்தா பிடிங்கிருந்தால் போகும் அது அதுக்கிட்ட வந்து எதிர்பார்க்கக்கூடாது அது தர்மங்கிறது விதவுட் எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம பண்ணக்கூடியதான காரியங்கள் அதனால் பெரியவா சொல்கிறார் இப்படி தான தர்மம் என்று சேர்த்தே சொல்கிறோம் தமிழிலும் தான சாசனங்களை அறக்கட்டளை என்றே சொல்கிறார்கள் இப்படி பார்த்தால் நம் பொருளை அர்த்தத்தை எண்ணொத்தருக்கு கொடுப்பது தர்மம் ஆனால் இப்படி கொடுப்பதற்கு வேண்டிய பொருள் நமக்கு எப்படி கிடைக்கும் நான் கொடுக்குறோன்னா என்கிட்ட எப்படி கிடைக்கும் போன ஜென்மத்தில் நாம் அர்த்தத்தை பொருளை மற்றவருக்கு கொடுத்து தர்மம் செய்திருந்தால்தான் அது மறு ஜென்மத்தில் குட்டி போட்டு கொண்டு நமக்கு கிடைக்கும் போன ஜென்மால நம்ம தானம் பண்ணியிருந்தால் தான் இந்த ஜென்மால நமக்கு திரவியம் இருக்கும் போன ஜென்மால தரித்திரமாக இருந்திருந்தால் இந்த ஜென்மாவில் தரித்திரனாக பிறப்பான் நம்மக்கிட்ட நம்ம எது இருந்து அதை மற்றவாளுக்கு கொடுக்கலையோ அதை அடுத்த ஜென்மாவில் பகவான் நமக்கு கொடுக்க மாட்டான் இதை அங்கங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன் கண் கால்களுக்கு கூட கூட சொல்லியிருக்கேன் காலை வச்சுண்டு சரியான காரியங்களை பண்ணலைன்னா அடுத்த ஜென்மாவில் கால் இருக்காது அங்கங்கள் ஒரு ஒரு அங்கங்களும் அப்படி தான் இருக்கும் இல்லையா அதனால பாபத்தினால அந்தந்த அங்கம் கூட குறைஞ்சு போயிடும் அது மாதிரி பொருள் நமக்கு கிடைக்காது போன ஜென்மாவில் கொடுத்துருந்தா இந்த ஜென்மாவில் குட்டி போட்டு கொண்டு நமக்கு கிடைக்கும் தர்மத்தினுடைய பிரயோஜனமே பொருள் இன்பத்துக்கு பொருள் சாதனமாக இருப்பது போல் பொருளுக்கு தர்மம் சாதனமாக இருக்கிறது ஒன்றுத்துக்கு ஒன்று பிணைஞ்சு தான் இருக்குது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் நாலுமே ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ஷன்ஸ் இருக்குது எதுவும் எதுவுமே கனெக்ஷன் இல்லாமல் இல்லவே இல்லை நாலுத்துக்கும் கனெக்ஷன் உண்டு இன்பத்துக்கு காமத்துக்கு அர்த்தம் சாதனமாக இருக்குது அர்த்தத்துக்கு தர்மம் சாதனமாக இருக்குது நாம் தர்மம் பண்ணினா அர்த்தம் கிடைக்கும் அர்த்தம் கிடைச்சா காமத்தை அனுபவிக்கலாம் அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று சேவையாக இருக்குது ஈகை மட்டுமல்ல எவ்விதமான தர்மம் செய்தாலும் அதாவது பிறருக்கு என்ன நல்லது செய்தாலும் பலனாக பொருள் கிடைக்கும் நாம் செய்யும் தர்மத்தை இதனால் எனக்கு பொருள் வேண்டாம் ஈஸ்வரன் நினைத்ததை கொடுக்கட்டும் என்று பலனை எதிர்பாராமல் அர்ப்பணம் பண்ணிவிட்டால் அப்போது நம்மிடத்தில் உள்ள அழுக்கு போய் பேரின்பம் கிடைக்கும் பொருளை தரும் தர்மமே அப்பொழுது பரம்பொருளை தரும் வீட்டுக்கு சாதனமாகிவிடும் பொருள்ன்றது அர்த்தம் பரம்பொருளுங்கிறது மோக்ஷம் இந்த ஜென்மால் இப்போ கொடுக்கறதுக்கு பொருள்னு பேர் பரத்தில் கொடுக்கக்கூடிய பொருளுக்கு பரம்பொருள்னு பேர் இப்போ இந்த சரீரத்தோடு வாழ்ந்துன்னு இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு கொடுக்கும் பொழுது அதுக்கு பொருள்னு பேர் இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த ஜீவன் போகிறது பற்றியெல்லாம் அப்போ கொடுக்கறது பேர் பரம்பொருளில் பேர் பேரின்பம் மோட்சம் இப்போ நிறையா இருக்கவே இருக்குது ஆஃப்டர் டெத்து அப்படின்னு ஒரு புஸ்தகம் போடுறான் நம்ம எப்படி அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பற்றி ஒரு புத்தகம் போடுறான் இருக்குது நிறையா இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஆஃப்டர் டெத்து இந்த சோல் பாடி எப்படி போகும் அதோடைய ட்ரா ட்ராக்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறையா எத்தனையோ பேர் இருக்கா அந்த புஸ்தகங்கள் இருக்கா எப்படி இறந்த பிறகு வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அப்பையும் வாழ்க்கை இருக்குன்னு நம்புகிறோம் அதுதான் நம்மளுடைய மதத்தோடைய பெரிய ஒரு புன் விஷயம் அதுதான் இதை எல்லாரும் இன்டெரெக்டாக ஒத்துக்கிறா டைரக்டாக ஒத்துக்காட்டாலும் இன்டைரக்டாக ஒத்துக்குறாள் எல்லா மதத்துலேயும் ஒத்துக்கிறா முஸ்லீம்லேயும் ஒத்துக்குறா கிறிஸ்துவ மதத்துலேயும் ஒத்துக்கிறா ஆஃப்டர் டெத்து நம்ம வாழறோம்ங்கிறத எல்லா மதங்களும் ஒத்துக்கிறது இன்டேரக்டாக ஒத்துக்கிறது அது இது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் அப்போது நம்மளுடைய லைஃப் ஆஃப்டர் லைஃப் நமக்கு எப்படி இருக்க போகிறதுங்கிறத நமக்கு எப்படி காட்டுறதோ அது ஒரு பட்சம் நம்ம பொழுது எப்படி வாழணும்னு காட்டுறதோ அது ஒரு பட்சம் இந்த வித்தைக்கு தான் தர்ம சாஸ்திரம்னு பேர் அந்த விதை வித்தைக்கு தான் பிரம்மசாஸ்திரம்னு பேர் இது எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நாம் அப்போது ஈஸ்வரன் நினைத்ததை கொடுக்கட்டும் நாம் செய்யும் தர்மத்தை இதனால் எனக்கு பொருள் வேண்டாம் நிஷ்காமிய வேதோ நித்திய மதியதாம் ததுதிதம் கர்மசு அனுஷ்டியதாம் தேன ஈஷஸ்ய விதீயதாம் காமியே மதிஸ்தியதாம் காமனைகள் வேண்டாம் எனக்கு இதுல எந்த விதமான பிரயோஜனம் வேண்டாம் இதை ஈஸ்வரார்ப்பணமாக நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா என்னாகும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடியதான அழுக்குன்னு சொல்லக்கூடியதான பாபம் போய் மோட்சம் கிடைக்கும் அப்போது பொருளை தரும் தர்மம் ஒரே தர்மத்தை தான் பண்ணினோம் எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணினோம் பொருள் கிடச்சிது திரவியங்கள் கிடச்சிது வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷனை பண்ணோம் பரம்பொருளானது நமக்கு கிடச்சிது அதன் மூலம் இன்பத்துக்கு சாதனமாகவும் பற்றின்றி நிஷ்காமியமாக செய்யப்பட்டால் வீட்டுக்கு சாதனமாகவும் ஆகிறது தர்மம் செய்தால் பிரதியாக பொருள் கிடைக்கிறது அந்த பொருளை கொண்டே மறுபடி தர்மம் செய்யலாம் இப்போது அர்த்தமே தர்மம் செய்ய சாதனமாக இருக்கிறது இன்பம் ஒன்றுதான் தன்னாலும் தன்னாலும் பெறுவதில்லை இப்போ பாருங்க காமத்தை அழகாக கொண்டு வந்துட்டார் இப்போ தர்மமாச்சு அர்த்தமாச்சு இதனால தான் முதல்ல நான் ஆரம்பத்தில் தர்மார்த்த காமக்ஷத்தை சொல்கிறதுக்காக தர்மத்துக்கு அவ்வளோ விஷயங்களை முதல்ல சொன்னேன் இல்லைனா உங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுனால இப்போ தர்மத்தை பண்ணினா அர்த்தம் கிடச்சிடும் அர்த்தத்தினால காமத்தை சம்பாதிச்சுக்கலாம் காமத்தினால எதை சம்பாதிக்கலாம் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது இல்லையா தர்மத்தினால் அர்த்தம் கிடச்சிது ஒரு காரியத்தை பண்ணதுனால அதில் இருந்து பலன் கிடச்சிது அந்த பலனால் நம்ம இஷ்டத்தை எதெல்லாம் இஷ்டப்படுறதோ அதெல்லாம் அனுபவித்தோம் இந்த அனுபவிக்கிறதுனால எதை கண்டுபிடிச்சிருந்தோம் எதை சாதிச்சுருந்தோம் அடுத்து உள்ளதை மோட்சத்தை கண்டுபிடிச்சோமா மோட்சத்தை சாதிச்சோமா இல்லைவே இல்லை அதை சொல்கிறார் கா இன்பம் ஒன்று தான் தன்னாலும் நிறைவுபடுவதில்லை பிறவற்றுக்கும் சாதனமாக இருப்பதில்லை அது இன்பமானது கிடச்சிடுறதுன்னா அப்பாடா இன்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியல ஏன்னா கிடச்ச உடனேயே இதுக்கு மேலே நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறான் இவன் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அப்பாடா முடிஞ்சுது அப்படின்னு வெளியில் வந்தால் அவன் உடனே டீம் லீடரை கூப்பிட்டு ஹலோ இந்த வீக்கெண்டை முடிச்சிட்டிங்க ஓகே நாளைக்கு மண்டே வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறான் இன்னத்தை சந்தோஷப்பட்டான் இந்த வாரம் முடிவு வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு தான் சந்தோஷப்பட்டான் அதுக்காக பிரயத்தனம் பண்ணான் வேலை செஞ்சான் கிடச்சிது பிரயோஜனம் இல்லை பணம் சம்பாதிச்சது வந்தது ஆற்றுல கொண்டு வந்து கொடுத்தான் எங்கள் அடுத்த மாதம் சம்பளம் எவ்வளோ வரும்னு கேட்குறா சாப்பிட்டோம் சந்தோஷமாச்சின்னு பசிச்சுது அப்பாடா சாப்பிட்டேன் நிம்மதியாச்சு நான் ஒரு மணி நேரத்தில் அம்மா நான் ராத்திரிக்கு என்ன டிஃபண்ட் பண்ண போகிறேன்னு கேட்குறான் இந்த அனுபவம் எது தேவைன்னு ஓடினமோ அந்த அனுபவமானது பூர்த்தி தன்னாலும் அடையலை அது எண்ணூற்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அந்த காமம் எவ்வளோ மோசங்கிறது சொல்கிறார் பெரியவள மாதிரி க்ளீனாக இவ்வளவு தூரம் நமக்கு புரிகிற மாதிரி சான்ஸே கிடையாது யாராலையும் சொல்கிறதுக்கு இல்லை பிறவற்றுக்கும் சாதனமாக இருப்பதில்லை கொதிக்கிற மணல் விட்ட ஜலம் உடனே சுவரி போவது போல இன்பம் என்பது தன்னாலும் நிறைவின்றி வேறெதற்கும் சாதனமாகவும் இன்றி தர்ம சிந்தனை பொருள் மோக்ஷம் எல்லாவற்றையும் நாசம் செய்கிறது அந்த காமம் வரும்போது தேவை வரும்பொழுது என்ன பண்ணுறோம் அதர்மத்தில் பிரயோ பிரயோகிக்கிறோம் எப்படியானோ அதை அடைஞ்சிடணும் கிடைக்கலைன்னா கிடைச்சிருத்தனா ஓகே கிடைக்கலைன்னா அதர்மத்துக்கு போகிறோம் தப்பான வழியில் சம்பாதிக்கிறோம் எல்லாத்தையும் நமக்கு இதனால் நமக்கு பாவம் சேர்ந்து ஜென்மாவை கொடுத்து மோட்சத்தையும் நாசம் பண்ணுறது இப்படி தானும் நசித்து போகிறது ஆனாலும் இந்த இன்பத்தை இப்போதே விட்டு விடுவோம் என்றால் முடிய மாட்டேன் என்கிறது முடியலையே இல்லையா அதை அடியோடு விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பட்டு கட்டுப்படுத்தி தரவும் பிறகு படிப்படியாக இந்த சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்துக்கு அழைத்து செல்லவுமே மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கறது என்ன மதத்தின் பயன் எதுக்குடா மதம் இந்த மதம்ன்றது எதுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் மதம் அப்படின்னா தர்மம் தர்மஹா மதம் அப்படின்னா தர்மஹா சனாதன மதம் சனாதன தர்மஹா சனாதனம் அப்படின்னா எப்பொழுதும் இருக்கக்கூடியதான மதம் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான தர்மம் இந்த இன்பத்தை இதை அடியோடு விட்டுவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி தரவும் இந்த மதமானது படிப்படியாக சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்லவும் மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது முதலில் இதுதான் அறம் என்று சொல்லி அதை செய்வதற்காக எப்படி பொருள் ஈட்ட வேண்டுமோ அந்த நியாயமான முறையையும் சொல்லி இதனால் இன்னின்ன இன்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று பக்குவம் வருகிற வரையில் கிரமப்படுத்தி கொடுத்து அப்புறம் இந்த சின்ன இன்பங்களை எல்லாம் தொலைத்து நிரந்தர இன்பமான வீடு என்கிற மோட்சத்தை காட்டுவதே மதம் நம்மளுடைய சனாதன தர்மம் அது தானே சொல்கிறது முதல்ல தர்மத்தை பண்ணுன்னு சொல்கிறது தர்மத்தினால் தர்மம் எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கறதுங்கிறது மாத்திரம் தர்மம் இல்லைன்னு பார்த்தோம் தர்மம்னா என்னென்னங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம் இப்படி இப்படி வாழணும்னு சொல்கிறதெல்லாம் தர்மம்னு பார்த்தோம் அதுபடி நடந்து அதன் மூலமாக திரவியத்தை சம்பாதித்து அந்த எப்படி சம்பாதிக்கணுங்கிறதையும் மதம் சொல்லி கொடுக்குறது நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்லி கொடுக்குறது அந்த சம்பாதிச்சதான திரவியத்தை எந்த மாதிரி பிரயோஜனப்படுத்தின்னு நாம் பிரயோஜனப்பட்டுக்கணும் எந்த மாதிரி பிரயோகப்படுத்தி எப்படி பிரயோஜனப்பட்டுக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுத்து அப்புறம் அந்த பிரயோஜனத்தில் இருக்கக்கூடியதான புத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃப்ட் பண்ணி எடுத்து எடுத்து தள்ளி போட்டு போட்டு கடைசியில் பிரயோஜனம்ங்கிறது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதான ஒரு நிஷ்காமியமான எண்ணத்தை கொடுத்து அதனால் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு வழியை நமக்கு கல்பித்து கொடுக்கறதான இந்த தர்ம சாஸ்திரம் இருக்கு இதை கொடுத்துருக்கிறது நம்மளுடைய மதம் இதுதான் இந்த மோக்ஷத்தை காட்டுவதே மதம் பந்தத்திலிருந்து விடுதலை பெற்று ஆத்மா பூரண சுதந்திரத்துடன் என்னாலும் ஆனந்தமாக இருக்கிற நிலையே மோட்சம் பந்தத்திலிருந்து விடுதலை பெற்று இந்த சரீர பந்தத்திலிருந்து விடுதலை பெற போகிறோமா சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை பெற போகிறோமா லோக பந்தத்திலேருந்து விடுதலை பெற போகிறோமா இல்லை அங்கேருந்து கொண்டு வந்துக்கலாம் லோக பந்தத்திலேருந்து விடுதலை பெற போகிறோமா குடும்ப பந்தத்திலேருந்து விடுதலை பெற போகிறோமா சம்சாரம் சம்சாரம்னு அஜ்யானம் அஜ்ஞான பந்தத்திலேருந்து விடுதலை பெற போகிறோமா இல்லை இந்த சரீர பந்தத்திலேருந்து விடுதலை பெற போகிறோமா இந்த அஜ்ஞான பந்தத்திலேருந்து விடுதலை பெற்றுட்டாலே எல்லாமே விடுதலை ஆகிடும் இது எதுவுமே எதுலேருந்து நம்ம விடுதலை பெற போகிறோம்ங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அப்படி ஒருவேளை இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் நமக்கு சாஸ்வதம் இல்லை இதெல்லாம் நித்தியம் இல்லை இதெல்லாம் அனித்யம் நித்தியம்னா என்ன என்றைக்கும் இருக்கிறது நித்தியம் இருக்கிறதுன்னு சொல்லியாச்சினாலே இருந்தது இருக்கிறது இருக்க போகிறதுன்னு ஆகிடும் என்னைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மூணு காலத்துலேயும் இருக்கும் பூத பவிஷ்ய வர்த்தமான காலத்தில் இருக்கும் நேற்று இன்று நாளை இது ஆத்மா பூர்ண சுதந்திரத்துடன் என்னாலும் ஆனந்தமாக இருக்கிற நிலையே மோக்ஷம் அதுதான் என்றைக்கும் பூர்ணமாக சுதந்திரத்தோடு இருக்கக்கூடியது இந்த ஆத்மா இது என்றைக்கும் சாஸ்வதமாக இருக்கும் மற்றது எல்லாம் அழிஞ்சு போயிடும் இன்னைக்கு நீங்கள் எது அழியாதுன்னு நினச்சாலோ அது உங்கள் கண்ணு முன்னாடி அழியாது உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் அழிஞ்சு போயிடும் இந்த யுகத்தில் அழியாதது அடுத்த யுகத்தில் அழிஞ்சு போயிடும் இந்த நாலு யுகத்தில் அழியாதது அடுத்த ஒரு பிரளயத்தில் அழிஞ்சு போய்டும் இந்த அல்ப பிரளயத்தில் அழியாதது மகா பிரளயத்தில் அழிஞ்சு போயிடும் அழியாமல் இருக்கிறதுங்கிறது பிரம்மம் மாத்திரம்தான் எதிலிருந்து எல்லாம் உண்டானதோ அது எப்போதுமே அழியாதது அந்த இதிலிருந்து உண்டானதோ அந்த பிரம்மம் தான் நித்தியமானது அதுதான் நம்ம ஆத்மான சொல்கிறோம் நமக்குள்ள நம்ம அந்த ஸ்வரூபத்தில் தான் இருக்கோம் இருந்தாலும் ஜீவனோட சேர்ந்த ஆத்மாவாக இருக்கிறதுனால நமக்கு அதோடைய விஷயம் நமக்கு புரியலை அதோடைய குணமானது நமக்கு புரியலை ஆத்மா பூர்ண சுதந்திரத்துடன் என்னாலும் ஆனந்தமாக இருக்கிற நிலையே மோக்ஷம் இதை நமக்கு கிட்ட செய்வதற்கே மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதை கிட்ட செய்வதா அடைய செய்வதற்கு மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது மனுஷியர்கள் இப்போது சாஸ்வதமான சுகத்தை பெறவில்லை என்று நிச்சயமாக தெரிகிறது இவர்களை அப்படிப்பட்ட சுகத்தில் சேர்க்கவே எல்லா மதங்களும் தோன்றியிருக்கின்றன இந்த சாஸ்வத சௌக்கிய நிலைக்குத்தான் மோட்சம் என்று பெயர் இந்திரியங்களால் பெரும் அற்ப சௌக்கியத்தை தேடி போகிறதை தொலைத்தால்தான் சாஸ்வத சௌக்கியம் கிடைக்கும் இம்மாதிரி இந்திரிய சுகத்தை தொலைக்கவும் சாஸ்வத சௌக்கியம் அடைகிற கிடைக்கிற வரைக்கும் அதற்கு அனுகூலமாக சமூக வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு தர்ம நியதிகள் எல்லாம் வேண்டியிருக்கின்றன தர்ம லக்ஷணம்னு பார்த்தமே அது எதற்கு அப்படின்னா மோட்சத்தை அடையிறதுக்கு எப்படி அப்படின்னா சமூக வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு எல்லோருடையும் சேர்ந்து இந்த சமூகத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்சுவல் லைஃப் ஸ்டைலுங்கிறது இதுதான் நாம் சொல்கிற லைஃப் ஸ்டைல் வேறு இந்த தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் இப்படி நம்ம முன்னாடி பார்த்தோமே தர்ம லக்ஷணம்னு அது மாதிரி நம்ம வாழறது மோட்சத்தை லட்சியமாக கொண்ட மதமே இந்த தர்மங்களையும் ஏற்படுத்தி தர வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா மோட்சத்தை லட்சியம் மதத்தோடைய பரம கா இது தாத்பரியம் என்ன அப்படின்னா மதத்தோடைய பரம தாத்பரியம் என்ன எல்லாரையும் மோட்சத்தை அடையும்படியாக மோக் ஞானத்தை சித்திக்கும்படியாக செய்வது அப்போது அதுதான் வந்து என்ன பண்ணணும் ரூட்டையும் கல்பித்து கொடுக்கணும் அந்த ரூட்டு தான் தர்மம் அதுக்கு தான் இந்த மதம் அப்படிங்கிறது இருக்குது மதம் என்று தான் பெரியோர்கள் பொருள் கொண்டார்கள் இதனால்தான் தர்மம் என்றாலே அதற்கு மதம் என்றுதான் பெரியவர்கள் பொருள் கொண்டார்கள் ஏதோ ஒரு மாயா சக்தியால் இப்படி இருக்கிற நாம் பொருளையும் சிற்றின்பங்களையுமே வேண்டுமென்று நினைக்கிறோம் எதை வேண்டுமென்று நினைக்கிறோமோ அதுதான் அர்த்தம் வாஸ்துவத்தில் நாம் நிறைவான நல்லதற்கு பொருளும் காமமும் வேண்டாதவை என்றாலும் மனுஷிய ஸ்வபாவத்திற்கு ஹியூமன் நேச்சருக்கு விட்டு கொடுத்து இவற்றையும் நம் பெரியவர்கள் புருஷார்த்தங்களில் சேர்த்தார்கள் ஆக்சுவலாக நமக்கு எது தேவை அப்படின்னா தர்ம தான் நமக்கு தேவை நம்ம பிறந்த உடனே தர்மத்தை பண்ணணும் அதனால் மோட்சத்தை அடையணும் இப்படின்னா ரொம்ப மெட்டீரியலிஸ்ட்டாக இருக்கும் வாழ்க்கை சோபிக்காது எல்லோருக்கும் ஒரு இச்சை இருக்காது அதனால் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு பெரியவர்கள் என்ன பண்ணால் அர்த்தம் காமங்கிறத பெரியவர்கள் இந்த இடத்துல யாரை சொன்னால் நம்ம தாத்தா பாட்டியை சொல்லலை ரிஷிகளை சொல்கிற அர்ச்சம் காமம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை உள்ளுக்குள்ளே புகுத்தி கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இரு நீ தர்மத்தை பண்ணு மோட்சத்தை அடை அதுக்கு நடுவில் இந்த அர்த்தம் காமங்கிற விஷயத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்ன இடத்துல நாம் என்ன பண்ணுறோம் நல்ல சொஃபஸ்டிகேட்டாக அந்த இடத்துல அப்படியே நம்ம க்ளீனாக உட்காந்துடுறோம் அந்த மாதிரி ஒரு ஜோன் கிடச்சிருத்தோன்னா நாம் அங்கேருந்து ஆக்டிவ் ஜோனுக்கு போகிறதே கிடையாது நல்லா அந்த சோனில் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு உட்காந்துடுறோம் ஆனால் அது சாஸ்வதம் இல்லைங்கிறது எப்போ தெரியும் பேங்க் பேலன்ஸை உடனே தான் தெரியும் அது வரைக்கும் நமக்கு அது தெரியாது இல்லையா அந்த அதை இங்கே சொல்கிறார் ஏதோ ஒரு மாயாசக்தியால் இப்படி மனுஷர்களாக இருக்கிற நாம் பொருளையும் சிற்றின்பங்களையும் வேண்டும் என்று நினைக்கிறோம் எதை வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுதான் அர்த்தம் வாஸ்துவத்தில் நம் நிறைவான நல்லதற்கு சாஸ்வதமான க்ஷேமத்திற்கு பொருளும் காமமும் வேண்டாதவை சாஸ்வத கஷேமத்துக்கு மோட்சத்துக்கு பொருளும் வேண்டாம் காமமும் வேண்டாம் தான் சந்நியாசிகள் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹான்னு தான் சொல்லுவாரே தவிர இந்த அர்த்த காமங்கிற விஷயத்துக்கு வரவே மாட்டா அந்த விஷயத்தில் சன்னியாசிகளுக்கு அவசியம் இல்லை மடாதிபதிகளுக்கு அவசியம் நிர்வாகம்னு வந்தால் அவசியம் ஏற்படும் தான் மட்டும் இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை தான் மட்டும் இருக்க வேண்டியவா இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாடாதிபத்தியங்கிறது தர்ம பிரச்சாரத்துக்கு ஏற்பட்டதான கூடாரம் அந்த கூடாரத்தில் பல ஜீவன்கள் இருக்குது அந்த கூடாரத்தை அண்டி வர்றவாளுக்கும் தேவை அங்கேயே அண்டி இருக்கிறவாளுக்கும் தேவை இவா ரெண்டு பேரை வச்சிருந்தால் இந்த மடாதிபதி என்ன பண்ண முடியும் இந்த தர்ம பிரச்சாரத்தை பண்ண முடியும் அதுக்கு அவளுக்கு அர்த்தங்கிறது தேவையாக இருக்குது பணம் அதுக்கு நிறையா சிஷ்யர்கள் வேணுங்கிறதான விருப்பம் அவளுக்கும் காமம்னா என்ன காமம் எல்லாரும் சிஷியர்கள் நிறையா வரணும் நிறையா ஜனங்கள் ஏ வரணும் ஜனங்கள் நாம சொல்றதெல்லாம் கேட்கணும் எல்லாம் தர்மப்படி வாழணும் இதெல்லாம் அவருடைய சங்கல்பம் அப்ப அவளுக்கும் காமம்ங்கிறது இருக்கு சந்நியாசிகளுக்கும் காமம்ங்கிறது இருக்கு எந்த மாதிரி காமம்னா நம்மள மாதிரியான காமம் இல்லை சரீரத்தை அப்படியுள்ள காமங்கள் இல்லை அவளுக்கு அவளுடைய காமங்கள் லோகக் இச்சை தன்னுடைய இச்சையாக அவளது கிடையவே கிடையாது எதுவும் அப்போது இந்த நம் பெரியவர்கள் புருஷார்த்தங்களில் சேர்த்தார்கள் ஆரம்பத்திலேயே எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையாக தர்ம உணர்ச்சியை உண்டாக்கி கொண்டுவிட்டால் அப்புறம் பொருளும் காமமும் கூட நம்மை ஒரேடியாக கெடுத்து விடாதபடி இவற்றை கட்டுப்பாட்டில் அளவறிந்து வைத்திருக்கும் என்பதால் தர்மத்தை முதல் புருஷார்த்தமாக சொன்னார்கள் இல்லையா ஏன் தர்மத்தை முதல்ல சொன்னான்னு வேற ஒரு காரணம் சொல்கிறார் தர்மத்தை சொ தர்மம் வேணும்னு சொல்கிறார் ஆனால் தர்மத்தை ஏன் முதல்ல சொல்கிறார் பின்னாடி தேவை என்னென்னா ஒன்றும் நாலும் தேவையாக இருக்குது ரெண்டும் மூணும் தேவை இல்லாமல் இருக்குது இது ரெண்டும் பர்மனண்ட்டு தே நமக்கு இருக்க வேண்டியது நடுவில் இருக்க ரெண்டும் நடுவில் டெம்பரவரியாக வந்துட்டு போக வேண்டியது அப்போ இப்படி இருக்கும்போது டெம்பரவரி ரெண்டுத்தையும் முன்னாடி தள்ளி பர்மனன்ட் ரெண்டுத்தையும் பின்னாடி தள்ளலாம் இல்லையா அர்த்த காம தர்ம மோட்சம்னு சொல்லலாமே தர்ம அர்த்த காம மோட்சம் சொல்கிறது வேலை அர்த்த காம தர்ம மோட்சம்னு சொல்லலாமே முதல்ல பணத்தை சம்பாதி சந்தோஷத்தை அனுபவி அதுக்கப்புறம் தர்மம் ஒன்று அதுக்கப்புறம் மோட்சத்தை அடை நல்லா இருக்குது கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்குது இந்த இது கூட நல்லா தான் இருக்குது முதல்ல சம்பாதிச்சிடும் நிறையா அர்த்தத்தை பொருளை சம்பாதி இப்போ எல்லாத்தான் சொல்லலாம் தனக்குமிஞ்சினது தானம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த விஷயங்கள்லாம் நீ நிறையா சம்பாதி சம்பாதிச்சாதானப்பா தர்மம் பண்ண முடியும் அப்படின்னு மற்றவாளை கொடுக்க முடியும் நீ முதல்ல அனுபவி உனக்கு என்ன இருக்கோ அப்புறமா மற்றவாளை கொடுக்கலாம் அப்படி பண்ணவே கூடாது நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது இன்னொருத்தருக்கு வேணும்னு கேட்குறான்னா முதல்ல நமக்கு அது எந்த அளவுக்கு தேவைங்கிறதையும் பார்த்துக்கணும் நம்ம இந்த லோகத்தில் வாழறோம் அப்படியே எடுத்து எண்ணூத்தருக்க கொடுக்க முடியாது ஆனால் அதுலேருந்து ஒரு லவலேஷமாக இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் இன்றைக்கி நம்ம கையில் ஒரு நாலு இட்லி இருக்குது சாப்பிட்டுருக்கோம் ஆரம்பிச்சா எண்ணூற்றி வேணும்னு கேட்டான்னா ரெண்டு இட்லியும் சாப்பிட்டு ரெண்டை குறைச்சிக்கலாம் குறைச்சி ரெண்டு இட்லியும் எண்ணூற்றிட்டு கொடுக்கலாம் தப்பு இல்லை நம்ம சாப்பிட்றோமே எங்கேயோ போகிறோம்லாம் பிரயாணங்களில் சாப்பிட்றோம் ஒருத்த வந்து கேட்குறான் அப்படின்னா போப்போன்னு அனுப்பணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டான்னு ரெண்டு சாப்பிட்டோமா சரி போகிறோம் ரெண்டு அவன்கிட்ட கொடுப்போம் இல்லாதவன் கேட்குறான் அந்த மாதிரி பண்ணலாமே அப்போ தர்ம அர்த்த காம மோக அர்த்த காம தர்ம மோட்சம்னு வைக்கலாமே ஆனால் அப்படி வைக்காத ஏன் அப்படின்னா தர்ம புத்தி இல்லாமல் ஒருத்தனுக்கு அர்த்தம் கிடச்சி அவன் அனர்த்தமாக்கி விட்டுடுவான் அந்த அர்த்தத்தை அந்த காமத்தையும் விபரீத காமத்தில் கொண்டு போய்ட்டு விட்டுடுவான் அதனால் அவனுக்கு தர்ம புத்தியே இல்லாமல் போயிடும் தர்ம புத்தி வரலைன்னா மோட்சத்துக்கு போக முடியாது அதனால் தர்மத்தை முதல்ல கொடுத்துட்டு தர்மத்த மூலமாக அர்த்தத்தை கொடுத்தா அந்த தர்மத்தை கொண்டு அந்த அர்த்தத்தை ஜாக்கிரதையாக உண்டு சரி பா சரி பண்ணுவோம் அதனால் தேவையான நியாயமான ஆசைகளை விருப்பங்களை மட்டும் அவன் பூர்த்தி பண்ணிப்பா அதனால் அவனுக்கு மோட்சத்துக்கான புத்தியானது அவனுக்கு ஏற்படும் இப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்பதால் தர்மத்தை முதல் புருஷார்த்தமாக சொன்னார்கள் பொருளையும் காமத்தையும் நாம் அர்த்திப்பது வேண்டும் என்று நினைப்பது போலவே தர்மத்தையும் அர்த்திக்க வேண்டும் அப்போது பொருள் இன்பம் இவற்றின் விஷப்பல்லை பிடுங்கிவிடும் பொருள் இன்பம் இவற்றின் விஷப்பல்லை பிடுங்கிவிடும் முடிந்த முடிவாக நாம் அர்த்திக்க வேண்டிய வீட்டில் நம்மை சேர்த்துவிடும் நம்ம எதை வந்து நாம் விரும்ப வேணும் விரும்பணுமோ அந்த விருப்பத்துக்கு தேவையான இடம் இது மோக்ம் அந்த மோட்சத்தை கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் சேர்த்துவிடும் அப்படின்னு சொல்லி மனித மதத்தின் பயன் இதுக்கு தான் இந்த மதங்கள் அப்படி இருக்குங்கிறத சொல்லி பிரிவா பூர்த்தி பண்ணினார் அடுத்தது மனிதனும் மிருகமும்